சென்னை மாநகரத்தில் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்களை அப்புறப்படுத்தக் கூடாது என்று இந்த போராட்டம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அப்படி அப்புறப்படுத்தக் கூடாது என்று போராட்டத்தை நடத்தி அப்புறப்படுத்தினால் சென்னை மாநகரத்திலேயே அவர் வசிப்பதற்கு குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டத்தினால்தான் இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்புகளெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டத்தினால் வந்தது என்பதை இங்கு நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பருவா நகரா, திருவிக்கா நகரா, சென்னை எல்லா இடங்களிலையும் அந்த குடியிருப்புகளெல்லாம் அவன் அகற்றக்கூடாது, தகராறு நடத்தி, மறியல் நடத்தி, போராட்டம் நடத்தி, அதற்கு போய் அரசாங்கம் வேறு வழி இல்லாம அந்த குடியிருப்புகளை கட்டினாங்க. ஆனா இப்ப அரசு என்ன முடிவு செஞ்சிருக்கு, இந்த மாநகரத்தை அழகுபடுத்த பெயரால இந்த குடியிருப்பை கட்டுவதற்கு பெயராக கட்டினாலும் ஒதுக்கீடு செய்வதற்கு பதிலாக 30 கிலோமீட்டருக்கு அப்பால போகணும், 40 கிலோமீட்டருக்கு அப்பால போகணும், பெரும்பாக்கம் போங்க, செம்மஞ்சேரி போங்க, கண்ணகிரிக்கு போக விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அரசை கேட்க விரும்புகிறேன், அமைச்சர்களை கேட்க விரும்புகிறேன், அதிகாரிகளை கேட்க விரும்புகிறேன், இந்த ஏழை மக்கள் சென்னை மாநகரத்தில் வசிக்க கூடாதா? வீடு கொடுக்கிறதுக்கு அவங்க தேவை, 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அவங்க தேவை, கக்கூஸ் கழுவுறதுக்கு அவங்க தேவை, கொத்தனார் வேலைக்கு அவங்க தேவை, சித்தார் வேலைக்கு அவங்க தேவை, பெரியார் வேலைக்கு அவங்க தேவை, எலக்ட்ரீஷியன் வேலைக்கு அவங்க தேவை, பெயிண்டிங் ஒர்க்குக்கு அவங்க தேவை. இப்படி சென்னை மாநகரத்தில் இந்த நகரத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு அந்த வேலைகள் செய்வதற்கு அவங்க தேவை. ஆனா அவங்க மட்டும் இந்த நகரத்தில் குடியிருக்க கூடாது, இங்க வசிக்க கூடாது, இது அழகு கட்டிடுமா? இந்த குடியிருப்பு வசிக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் ஏழை மக்கள் எல்லாம், ஜெயராணி சொன்னது போல பெரும்பான்மை தலித் மக்களாக இந்த மக்கள் எல்லாம் சென்னை மாநகரத்தில் இல்லை என்று சொன்னார். ஒரு நாளைக்கு அவங்க வேலைக்கு வரலன்னா இந்த சென்னை மாநகரமே நாரிடும். அவரின்றி அணும் அசையாது என்று சொல்வது போல் அவர்களின்றி சென்னை மாநகரம் இயங்காது, இது செயல்படாது, அழகாக இருக்காது, வேலை நடக்காது. நானும் தோழி செல்வாவும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பார்த்தோம். அவர் விவரத்தை சொன்னார், குடியிருப்புகளை அகற்றுவது எங்கள் துறை அல்ல, அது மாநகராட்சி செய்யறாங்க. ஆனால் அந்த குடியிரு கரையோர பகுதியில் குடியிருக்கக்கூடிய அவர்கள் அகற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்வது எங்கள் பணி சொன்னார். என்ன சொல்வார், குடிசை மாற்று, அதாவது டோக்கன் கொடுத்துருவாங்க, அப்புறம் நாங்க பண்றோம்னு சொன்னார். அப்ப நாம சொன்னோம், அகற்றுவதையே எதிர்த்தோம், தடுத்து நிறுத்த முயற்சி எடுத்தோம். ஆனால் அங்கு வீடுகள் இருந்தால் அவங்க எங்கேயே இருப்பாங்க என்பதற்காக அவர்களை அகற்றுவதற்கு முன்னதாக வீடை போல இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. அகற்றக்கூடாது என்று போராடினார்கள், எங்கள் விரட்டக்கூடாது என்று போராடினார்கள், இங்க இருப்போம் என்று போராடினார்கள். ஆனால் அவர்கள் வசித்து வந்த குடிசைகளை தரமட்டமாக்கிய பிறகு எப்படி இருக்க முடியும், எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? கரையோரத்தில் வீடுகள் இல்லையா, கரையோரத்தில் குடிசைகளை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு தனியாருக்கு அழுக்கு மாறி கட்டுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறீங்களே. இந்த சைதாப்பேட்டை மரண நகர் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் அடையாறு போகக்கூடிய பிரிட்ஜ், அந்த அடையாறு ரெண்டு பக்கமும் அனுமதி கொடுத்து பல மாடி பிளாட்டுகள் இல்லையா, நீங்க மரமல் நகர்ல இந்த பக்கம் சைதாப்பேட்டையில இருந்து அந்த கிண்டிக்கு அந்த பக்கம் சின்ன விளக்கு அந்த போனீங்க சொன்னா ரைட் சைட்ல அந்த அடையாறு கரையில வந்து ஒரு 7-8 மாடி கட்டட அபார்ட்மெண்ட் இருக்கு. என்ன காசு, என்ன கிராண்டு காசா கிராண்டு, அது அது வந்து கரையோ இல்லையா, அது ஆபத்து இல்லையா, அது எப்படி அனுமதிக்கிறீங்க? 2015 வெள்ளம் வந்ததால வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஏதோ பரிதாபப்பட்டு நீங்க சொல்ற மாதிரி கரையோரத்தை எல்லாத்தையும் காலி பண்ணீங்க. அந்த அந்த மரநகர் பக்கத்துல அடையாளத்துல கரெக்டா கரையில் இருக்குங்க 8 மாடி 10 மாடி கட்டட காசகன் தனியார் பிளாட் அவன் கட்டி காசை வாங்கி நிறுத்துட்டு போயிட்டான். இந்த மக்கள் வசிக்கிற போதுதான் இங்க வேலைக்கு வர முடியும். குழந்தைகள் மாநகராட்சி பள்ளிகள் படிக்கிறது,
அங்க வசிக்க கூடியிருந்த இந்த மாநகரத்துல வேலை செய்யறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க, வேறுபடி வேலைக்கு போறாங்க. இவங்க 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்த போது கொண்டு போனா குழந்தைகள் பள்ளிகளுக்கு வர முடியாது, வேலைக்கு வர முடியாது என்று சொல்கிற போது ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்துவது அழகுபடுத்த பேரால் மட்டுமே அவருடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் அப்புறப்படுத்துவது. வாழ்வாதாரத்தை மாதகத்தை ஒட்டி இருக்கிற காரணத்தால தான் எங்களுக்கு இங்கேயே வேணும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சொல்கிற போது முதல்ல அவங்க ஏத்துக்கல, ரொம்ப சிரமப்பட்டு அந்த கேபி பார்க் எதுக்காக கட்டி இருக்கிறாங்க, அது யாருக்கு ஒதுக்கீடு செய்ய போறாங்க, அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் தகவல் பெற உரிமை சட்டத்துல மறுபட்ட பிறகு தான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க பக்கிங்ஹாம் கெனால் அந்த கரையில அல்லது நதிக்கரையில ஆற்றங்கரையில வீடுகளை கட்டி இருக்கிறாங்க, அவங்க அப்புறப்படுத்தப்பட்டால் அவர்கள் ஒதுக்கீடு செய்வதற்கு 1056 குடியிருப்பு கேபி பார்க்கல ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இருக்க. அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இந்த அப்புறப்படுத்தப்படக்கூடிய அந்த குடி அவர்களுக்கு குடி அந்த கேபி பார்க் ஒதுக்கீடு சொன்னா அந்த தகவல் உரிமை பெறும் சட்டத்துல அந்த மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த கோப்புல கேபி பார்க் ஒதுக்கீடு செய்தால் 5 லட்சம் வாங்கிட்டா கொடுப்பேன்னு அந்த இதுவும் இல்லை, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தகவல் இல்லை. என்ன மாநில அரசாங்கம் மாநகராட்சி வியாபாரம் பண்ணுதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் ஒரு ஆலோசனை என்ன சொல்றோம், நீங்க பெரும்பாலத்தை 65,000 ரூபாய் கேபி பார்க்க 5 லட்சம் சொல்றீங்க, அப்படி வாரியத்துக்கு எடுத்து கொண்டால் கூட நீங்க மாநில அரசாங்கம் அங்கே தலித்த மற்றும் பழங்குடி மக்களுக்காக அந்த சிறப்பு உட்கோடு திட்டங்களுக்கு கோடி கோடியா பணம் இருக்க மத்திய அரசாங்கம் எடுப்பாங்க, மாநில அரசாங்கம் அது கூட தொடர்ந்து போராடி என்ன போராடி தெரியுங்களா, மத்திய அரசோ மாநில அரசோ ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தால் அந்த அறிக்கையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் தலித்த மற்றும் பழங்குடி மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கார்களோ அந்த சதவீதத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களை திட்ட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று போராடி அப்படி ஒதுக்கீடு செய்த பிறகு அந்த பணத்தை கொடுங்கல. கேள்வி பார்க்க ஒரு 5,50,000 ரூபாய் சொன்னா அந்த சிறப்பு அந்த உப்பு உப்பு திட்டம் இருக்கிற அந்த திட்ட பணத்தை ஒதுக்கி நீங்க கேள்வி பார்க்க இடம் கொடுங்க, அல்லது அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறீங்க அந்த நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை சார்பா அப்படி நிதி கொடு அப்படி ஒதுக்கீடு செய்யுங்க, ஒண்ணு செய்யலையே மனு கொடுத்தாச்சே. அப்படி எல்லாம் அந்த கேபி பார்க்க இருக்கக்கூடிய 5,50,000 சொல்லக்கூடிய அந்த குடியிருப்புகளை விற்பனை பண்ண போறீங்களா, மொழிகாட்டி செய்யறதா வச்சிருக்கீங்களா, காத்திட்டு இருக்கீங்களா? அங்கே ஒதுக்கீடு செய்யாம அரசாங்கம் என்பது தொடர்ந்து மறுத்து வந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்கிறேன், இந்த 191 குடும்பங்கள் அழைத்துக் கொண்டு நாங்கள் ஒன்னா சேர்ந்து அந்த கேபி பார்க்க குடியிருப்பு குடியேறு போராட்டத்தில் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். நான் மாநில முதலமைச்சரை துணை அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இந்த இந்த பிரச்சனை பல திட்டங்கள் அறிவிக்கிறீங்க, அதாவது விவசாயிகளுடைய கடனை பல அறுபடி கடன் ரத்து பண்ணுவாங்களாம், ஆனா விவசாயத்தையே முதலாளிகிட்ட அடுக வைக்கக்கூடிய அந்த சட்டத்தை ஆதரிப்பாங்களாம். நல்லா புரியுது உங்களுக்கு, இந்த 3 வேளாண் சட்டங்களை ஆதரிக்கக்கூடிய மாநில அரசு அந்த 3 வேளாண் சட்டங்கள் அமலானால் விவசாயி விவசாயி விவசாயத்து விவசாயிகளும் யாரு கடன் வைக்கிறாங்க, அதானி அம்பானி போன்ற முதலாளிகள் விவசாயத்தையே அடகு வைத்து விட்டு விவசாயிகளை கொத்தடிமைகளை மாற்றக்கூடிய அந்த சட்டங்களை ஆதரித்து விட்டு இந்த கடனை தள்ளுபடி பண்ண என்ன ஆயுத போகுது? அத்தகைய மாநில அரசு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்து மக்களை வஞ்சித்து இருக்கிறீங்க, ஏழில் மக்களை வஞ்சித்து இருக்கிறீங்க, இப்போது ஒட்டுமொத்த உங்கள் கோரிக்கை இருந்தால் கூட இறுதியாக நிறைவாக சொல்வது அங்கே இடித்த அந்த வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, குடிசை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு, அந்த கிட்டத்தட்ட ஒரு 191 குடும்பங்களுக்கு கேபி பார்க் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வலியுறுத்துகிறோம். இது மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கமோ மாநகராட்சி நிர்வாகமோ அது ஒதுக்கீடு செய்ய வேண்டால் எங்கள் போராட்டம் ஓயாது ஓயாது தொடர்ந்து போராடும் எச்சரிக்கையாக சொல்லி இந்த வாழ்வாதாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போராட்டத்தை ஆதரித்து உரையாற்றிய திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் பத்திரிகை ஜெயலலிதா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மாநில குழு சார்பாக நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.